யார் யாரெல்லாம் இளைஞர்கள் புத்தகங்கள் எழுத வேண்டுமோ அதையெல்லாம் எழுதணும். ஏன்னா வந்து நான் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தார், இது அமர் புத்தகம் இல்லை, நான் ஜென்ரலாக ஒரு லைட்டர் சென்ஸில் சொல்கிறேன், இந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வருவது பிரசவம் மாதிரி இருந்தது, பிரசவம் மாதிரி இருந்தது, பிரசவம் மாதிரி இருந்ததுன்னு சொன்னார். நம்மளாம் சொன்ன மாதிரி ஒருத்தர் எழுந்து சொன்னார், புத்தகத்தை படித்தவர் போதும், இதில் குட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க, இந்த ஒரு புத்தகம் குழந்தை மாத்திரம் பெற்றது போதும் அப்படின்னு. ஏன்னா புத்தகம் அந்த நிலையில இருந்தது. ஆனால் அமர் பிரசாத் ரெட்டி போன்ற இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு கிடையாது, புத்தக கட்டுப்பாடும் கிடையாது, எத்தனை புத்தகங்கள் வேண்டுமானாலும் எழுதுங்கள். ஏனென்றால் அந்த எழுத்து மக்களை மாற்றும். ஏனென்றால் வார்த்தை, பாரதியார் சொன்னதை போல தேவ வார்த்தை, அக்னி குஞ்சொன்று கண்டேன் அங்கே ஆங்கொரு பொந்தில் வைத்தேன் வெந்து தணிந்தது கால். ஆக ஒரு அக்னி குஞ்சை வந்து ஒரு மரப்பொந்தில் வைத்தால் காட்டையே வெந்து தணிக்கும் அளவிற்கு அந்த வார்த்தைகளில் ஒரு சக்தி இருக்கிறது. உதாரணத்திற்கு கேசிஆர் உங்களுக்கு நல்லா தெரியும், தெலுங்கானால முதல் புரட்சி எங்க வந்ததுன்னா, ஒரு நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் அவரை அப்படியே புரட்டி போட்டது. குடியரசு தினத்தில் நான் எனக்கு பேசக்கூடாது அப்படின்னு எனக்கிட்ட அவர் கண்டென்ட் கொடுக்கல, நான் சொன்னேன் ரெண்டே வார்த்தை தான் சொன்னேன், எல்லோருக்கும் ஃபார்மர்ஸ் எல்லோருக்கும் ஹவுஸ் தேவை, ஆனால் ஒருவருக்கு ஃபார்ம் ஹவுஸ் தேவையில்லை, விவசாயிகள் எல்லோருக்கும் அவர்கள் பண்ணையில் வீடு வேண்டும், ஆனால் ஒருவருக்கு மட்டும் பண்ணை வீடு தேவையில்லை. இதுதான் இந்த கேப்ஷன் தான் வைரல் ஆகி முதல் முதலில் கேசிஆர் பத்தி நெகட்டிவிட்டி கொண்டு வந்தது. ஆக வார்த்தைகளுக்கு மிக அதிக சக்தி இருக்கிறது, அந்த வார்த்தைகளை நீங்கள் கொண்டு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறீர்கள். ஆக இந்த புத்தகம் நிச்சயமாக பலன் தரும், நமக்கு நிச்சயமாக தாமரையை மலர வைப்பதற்கு இதற்கு பயன் தரும். அதனால் நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்னும் பல புத்தகங்களை நீங்கள் எழுத வேண்டும் என்று கேட்டு, எதிர்ப்பு அரசியலும் எதிர்மறை அரசியலும் அதிகமாகி கொண்டே போகிறது, அது மாநில அரசியல் இருந்தாலும் சரி. அகில பாரத இப்போ அண்ணன் துரைமுருகன் காவிரி நீரை வாங்க போன போயிட்டு சொல்றாரு, அவரும் ஹிந்தியில பேசுறாரு, அமைச்சரும் ஹிந்தியில பேசுறாரு, இணையமைச்சரும் ஹிந்தியில பேசுறாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணே இதுக்காக தான் நாங்க சொன்னோம், என் தாய் தமிழை எதுவும் அழித்து விட முடியாது, அதே நேரத்தில் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதில் தாய் தமிழ் பெருமை அடையுமே தவிர சிறுமை அடையாது என்பதைத்தான் நாங்க சொல்லிக்கொண்டே. அந்த கும்மிடி பூண்டிய தாண்டுனா அண்ணன் துரைமுருகனை அடையாளம் தெரியாது, அவர் அமைச்சரையும் அடையாளம் தெரியாது. அதனால தான் நம்ம சொல்றோம், பரந்து பட்டார் என்இபியா இருந்தால் ஒத்துக்கொள்ளுங்க, நீட்டா இருந்தால் ஒத்துக்கொள்ளுங்க, நல்லதை இந்த நாட்டிற்கு சொல்லும்பொழுது அதை ஒற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நல்ல புத்தகத்தை வெளியிட்ட தம்பி அமர் பிரசாத் ரெட்டிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், 2026 தாமரை மலர்ந்தே தீரும். நன்றி வணக்கம்.